ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நாம் நன்மை தரக்கூடிய நார்த்தங்காய் ரசம் எப்படி வைக்கிறது, அதனோட பயன்கள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நார்த்தங்காய் எலுமிச்சை வகையை சேர்ந்ததுங்க. அளவில் எலுமிச்சையை விட சற்றே பெரியதாக இருக்கும். இதை நாரத்தை என்றும் நாம் சொல்லலாம். நாரத்தையின் காய், கனி, வேர் அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டவைதாங்க. உடல் சூடு தணிக்கக்கூடியது. தினமும் ஒரு நாரத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறைவதோடு புத்துணர்வும் ஏற்படும். கோடை காலத்தில் மதிய வேளையில் நாரத்தை சாறு அருந்தி வருவதால் வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நாம் குறைத்து கொள்ளலாம். உடல் வலிமை. இரத்தத்தில் நச்சு பொருட்கள் கலக்கும்போது வெள்ளை அணுக்கள் பாதிக்கப்பட்டு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. நார்த்தங்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். நீண்ட நாட்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் சோர்வு அடைந்தவர்கள் கூட தினமும் நார்த்தம்பழச் சாற்றை, பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து பருகி வந்தால் உடல் வலிமையடையும். கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் காலை மாலை வேளைகளில் நார்த்தம்பழச் சாற்றை ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து தண்ணீருடன் கலந்து பருகி வந்தால் பிரசவம் எளிமையாகும். நார்த்தையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண், வயிற்றுப்புழு, வாதம் போன்ற பல பிரச்சனைகளும் நீங்கிவிடும். நன்கு கனிந்த நார்த்தம்பழத்தை சாப்பிட்டு வந்தால் குமட்டல், வாந்தி போன்றவை நீக்கும். உடலில் பித்தம் அதிகரித்தால் கல்லீரல் பாதிக்கப்படும். தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். இதை குணப்படுத்துவதற்கு தினமும் காலை வேளையில் நார்த்தம்பழத்தை சாப்பிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்த்தங்காய் ரசம் செய்வது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: நார்த்தங்காய் சாறு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பச்சை மிளகாய் 1, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, பெருங்காயம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, உப்பு சிறிதளவு, துவரம்பருப்பு வேக வைத்த தண்ணீர் 1 கப்பு எடுத்துக்கோங்க, கடுகு, வெந்தயம் தாளிப்பதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கணும். பச்சை மிளகாயை நீள வாய்க்கில் வெட்டி கொள்ளவும். இஞ்சி, கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி கொள்ளவும். கடாயை அடுப்பில் வைத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் தாளித்து இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். பின்பு மஞ்சள் பொடி, பொடித்த மிளகு, சீரகப்பொடி, பருப்பு வேக வைத்த தண்ணீர் போன்றவற்றை சேர்க்க வேண்டும். கலவை கொதித்து வரும்போது கொத்தமல்லி தழை, நார்த்தங்காய் சாறு இவற்றை ஊற்றி உப்பு சிறிதளவு சேர்த்து இறக்க வேண்டும். சுவையான நார்த்தங்காய் ரசம் தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.